శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తిపర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీశైలవంశాత్మపితామహస్య శ్రీవాసదూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేత సాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుక్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్మునిసింహస్య కవితా వనచారిణ శృణ్వన్ రామకథానాథం కోనయాతి పరాంగతిం ఎప్పిబన్ తత్తం రామచరితామృత సాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మఠం గోష్పదీగత వారాశిం వశకీగత రాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీరమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం మారుతతుల్య మారుతతుల్య వేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం వాతాత్మజం వానరయూత ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్య సింధోసలిలం సలీలం శోకవర్ణిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతి పాటలానన్నం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలవాదినం భావయామి పవమానందనం ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తత్ర దత్తగత మస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణ లోచనం మారుతి నమత రాక్షసాంతకం వేద వేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసీతి సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరిత్రమని ప్రణీతం దశశరథశ్యవధర్నిశామయత్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయ రత్నదీపం మాజానుబాహు అరవింద ధనాయ సాక్ష్యం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచైతి ప్రభంజన సుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన వర బ్రహ్మణే నమః. இப்பொழுது நாம் ராமாயணம் ராமாயணத்தினுடைய அர்த்தத்தை செய்யின்றிருக்கோம் பார்த்துருக்கோம். இந்த கலிகாலத்தில் கலியுகத்தில் ராமாயணத்துக்கு ரொம்ப விசேஷங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த ராமாயணம் சேவிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அர்த்தத்தை கேட்கறதுக்கும் நாம பாக்கியம் பண்ணிருக்கணும், சொல்றதுக்கும் நமக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். நாஸ்தி கங்கா சமம் தீர்த்தம் நாஸ்தி மாத்ருசமோ குருஹு நாஸ்தி விஷ்ணு சமோ தேவஹ நாஸ்தி ராமாயணாத்பரம். உலகத்துல பரிசுத்தமான தீர்த்தம் கங்கைக்கு சமமான பரிசுத்தமான தீர்த்தம் வேற எதுவுமே கிடையாது. அம்மாவுக்கு சமமான குரு அம்மாவுக்கு சமமானமா இருக்கா யாருமே கிடையாதான். மாதர் தேவோ பவா என்று முதல்ல சொல்லியிருக்கிறது அம்மாவுக்கு. ஆகையில அம்மாவே ஆச்சாரியனாகவும் தவக்கனாகவும் எல்லாவாகவும் நாம தனிச்சுக்கணும். எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை காட்டிலும் வசந்த தேவத்தை எதுவுமே கிடையாது. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை காட்டிலும் இன்னொன்னு உத்கிருஷ்டமானது கிடையாது என்று சொல்றார். நாஸ்தி வேத சமம் சாஸ்திரம் வேதசமம் சாஸ்திரம் நாஸ்தி வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம்னு சத்தியம் சத்தியம் புனஸ்தத்யம் புனஸ்தத்யம் புத்திருத்ய புஜபுச்சத்தைன்னு
அப்படியே அறுதியிட்டு சொல்றது, சத்தியம் பண்ணி சொல்ற வார்த்தை. நாஸ்தி சாந்தி சமம் சுகம். இந்த மனசுல ஒரு சாந்தி வரத அதை காட்டிலும் சுகம்ன்றது வேற எந்த சுகமும் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும், அனுபவிக்கிறவாளுக்கு தான் அது தெரியும். சாந்தி இல்லாத மீறி எத்தனை சுகம் இருந்தாலும் அது சுகத்திலேயே சேர்த்துக்கையே கிடையாது. நாஸ்தி சாந்தி பரம் ஜோதிஹி. அந்த சாந்தியை காட்டிலும் பரஞ்சோதிஷு இன்னொன்னு கிடையாது. நாஸ்தி ராமாயண அத்வரம். அந்த ராமாயணத்தை காட்டிலும் வசந்தது இன்னொன்னு கிடையாது என்றெல்லாம் பல பிரகாரமாக ராமாயணத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டுள்ளன. ராமாயணத்துல சொல்லச்சே, அந்த ராமாயணத்துல கேட்டா விசேஷம், சொன்ன விசேஷம், இப்படி நாம வாசித்தா விசேஷம், இதெல்லாம் சொல்றதோட இல்ல, இன்னும் ஒண்ணு கூட சொல்லிருக்கு. அதுல பார்த்தோம்னாக்கா யாருக்கான ராமாயண புஸ்தகம் வாங்கி கொடுத்தா கூட விசேஷமா, அந்த ராமாயண புஸ்தகத்தை வாங்கி கொடுத்துட்டு அவளை சொல்ல சொல்லி நாம கேட்டோமானா இன்னும் விசேஷமா. இப்படிலாம் ராமாயணத்துக்கு பல பிரகாரமான விசேஷங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளன. அந்த ராமாயணத்திலேயே விசேஷமாக இருந்துருக்கிறது சுந்தரகாண்டம் தான். அந்த ராமாயணம் 1000 நாமாக்களையும் கேட்கின்ற பிற்பாடு பார்வதி தேவி கேட்கிறா, இந்த 1000 நாமாவையும் எந்த அதுல எது விசேஷம், எந்த ஒரு நாமாவை சொன்னமானாக்கா 1000 நாமாவை சொன்ன பலன் வரும்னு கேக்குற. இதெல்லாம் ஷார்ட்கட் குறுக்கு வழின்னு சொல்லி சொல்லலாம். அதை பத்தியில் இதனுடைய மகாத்மியம் அப்படி இருந்துருக்கு. அப்ப சொல்ற சிவபெருமான் ஸ்ரீராம ராம ராமாயே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த ராமநாம இருக்க இது 1000 திருநாமங்களுக்கு சமானம் என்று சொல்ற. 24000 ஸ்லோகங்களை கொண்டது ஸ்ரீமத் ராமாயணம். அந்த 24000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சவனாக்கா அவ்வளவு புண்ணியங்கள்லாம் சொல்லிருக்கு. அந்த ராமாயணம் முழுக்க சேவிக்காட்டா கூட இந்த சுந்தரகாண்டத்தை சேவிச்சவானாக்கா ராமாயணம் முழுக்க சேவிச்ச பலன் வருமா. சுந்தரகாண்டத்தினுடைய மகாத்மியம் ராமாயணத்துக்கு இருக்கிற மகாத்மத்துல அதுலயும் அந்த சுந்தரகாண்டத்துக்கு இருக்கிற மகாத்மியம் இவ்வளவு அளவுன்னு சொல்ல முடியாது. ஐகிகமான பலன், ஆமுஷ்மிகமான பலன், எல்லா பலனையும் கொடுக்க வல்லது இந்த சுந்தரகாண்டம். குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலன்னாக்கா சுந்தரகாண்டத்தை சேவிக்கிறது. வியாதி நிவர்த்தி வரணும்னாக்கா சுந்தரகாண்டம் சேவிக்கிறது. கணவன் மனைவி பிரிந்து இருந்தார்கள்னாக்கா சுந்தரகாண்டம் சேவிக்கிறது. மனசுக்கு சந்துஷ்டி வரணும்னாக்கா சுந்தரகாண்டம் சேவிக்கிறது. வித்யா பிரதானம் வேணும்னாக்கா சுந்தரகாண்டம் சேவிக்கிறது. இது எல்லாத்த காட்டிலும் மனசுக்கு நிம்மதி வேணும்னாலும் சுந்தரகாண்டம் சேவிக்கிறது. இப்படி சுந்தரகாண்டம் சேவிக்கிறது ஐகிகமான பலன், ஆமுஷ்மிகமான பலன், மோட்சரூபமான பலன், எல்லா பலனையும் கொடுக்க வல்லது அந்த சுந்தரகாண்டத்தை நாம இப்பொழுது அனுபவிக்க போகின்றோம். அது பேரே சுந்தரகாண்டம்னு பேர். சுந்தரம்னா அழகு. வேதாட்சராணி யாவந்தி பட்டிதானி துஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி நசம்சயா என்று சொல்லுகிறார். வேதாட்சரங்கள், வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் எம்பெருமானுடைய திருநாமம் தான். அப்போ வேதாத்தியனம் ஒரு வாட்டி வேதத்தை கணக்கு நம்ம சொன்னவானாக்கா எம்பெருமானுடைய திருநாமங்களை அத்தனை வாட்டி ஒவ்வொரு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்ன பலன் வரும். அதே மாதிரிதான் ராமாயணத்துல இருந்துருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் அந்த ராமனுடைய புகழை பரப்பக்கூடியது. ஆகையால ராமாயணம் முழுக்கவே வசந்துதான். அப்படி இருக்கச்சு சுந்தரகாண்டத்துக்கு மாத்திரம் என்ன வைசிஷ்டியம்? இது அடுத்த கேள்வி எல்லாருக்கும் வரும். அந்த சுந்தரகாண்டத்தினுடைய அமைப்பு, சொல்லழகு, பொருள் அழகு, சொற்சுவை, பொருட்சுவைன்னு பார்த்தோமானாக்கா அது சுந்தரகாண்டத்துல இருக்கிற மாதிரி வேற காண்டத்துல அவ்வளவு இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவுதான், மிதி காண்டத்துல இல்லைன்னு சொல்லல. இந்த அனுபவிக்கிறவர்களுடைய கண்ணோட்டத்துல பார்த்தோமானாக்கா இது ஒரு மகாகாவியம் என்கிற கண்ணோட்டத்தோட பார்த்தோமானாக்கா சுந்தரகாண்டத்தினுடைய அமைப்பே தனிதான். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது சுந்தரகாண்டம்ன்றது. அந்த சுந்தரகாண்டத்துல என்ன சொல்ற, என்ன விசேஷமா இருந்துருக்கு, அங்கங்க இருக்கிற சொற்சுவையை நாம அப்பப்போ பார்ப்போம்.
பொருட்கள் ஒரு சமுதாயமா என்ன விசேஷங்கள்னு பார்க்கணும். கிஷ்கிந்தா காண்டத்துல சொல்லச்சு, ஒரு நண்பனோட எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி சொன்னார். அது உத்தமமான ஒரு விஷயம். ராமர் எப்படி ஒரு நண்பனோட நடந்துட்ட, சுக்ரீவனிடத்துல எப்படி சுக்ரீவன் நடந்துக்கணும்னு எதிர்பார்த்த அவன் எப்படி நடந்துட்டான், இந்த விஷயத்தெல்லாம் நாம பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஒரு பாகவத தர்மத்தை சொன்ன ஹனுமான் சுக்ரீவன் லக்ஷ்மணர் சுக்ரீவன் ரெண்டு பேருமே ராமனிடத்துல பக்தி பூண்டவர்கள் தான். இருந்தாலும் கூட ஒரு பாகவத இன்னொரு பாகவதரிடத்துல பேசும்பொழுது எப்படி பேச வேணும்ன்றத சொல்லி காண்பிச்சார். ஏதேனும் ஒரு பாகவத அபச்சாரப்பட்டோமானால் அந்த பாகவதர்கள் இடத்திலேயே நாம அபராத க்ஷாபணம் பண்ணிக்கணும் என்று சொல்றார். அங்க சுக்ரீவ சரணாகதியை சொன்ன, சுக்ரீவன் ராமனிடத்துல பண்ண சரணாகதி, சுக்ரீவன் லக்ஷ்மணரிடத்துல பண்ண சரணாகதி, ரெண்டு சரணாகதியும் சொன்னார். இப்பேற்பட்ட கிஷ்கிந்தா காண்டத்துல முழுக்க முழுக்க ஒரு நண்பன் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்கிறதுக்கு ஒரு தர்ம, அந்த தர்மங்களை தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்குன்னு சொல்லணும். அதை முடிஞ்ச பிறகு இப்ப சுந்தரகாண்டம் சொல்ற, இந்த சுந்தரகாண்டத்துல ஒரு தூதுவனாக இருந்திருக்கிறவன் எப்படி நடந்துக்கணும், ஒரு கணவனையே நினைச்சிருக்கிற ஒரு பதிவிரத்தை எப்படி நடக்கணும்னு சொல்லச்சு. ஒரு தூதுவனுடைய தர்மம் பதிவிரத்தையினுடைய தர்மம், இந்த ரெண்டு தர்மங்களும் இந்த சுந்தரகாண்டத்துல சொல்லப்படுகின்றது. இது தர்மத்துக்காகவே தர்மோபதேசத்துக்காகவே ஏற்பட்டது இந்த ஸ்ரீமத் ராமாயணம். இதுல சொல்லச்சே இன்னும் ஒரு விசேஷம் பார்க்கணும். கிஷ்கிந்தா காண்டத்துல சொல்லச்சே எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும்னாக்க ஆச்சாரியருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த ஆச்சாரியராக கிடைச்சிட்டார் ஹனுமார் என்பதை சொன்னார். ஒரு ஆச்சாரியர் எப்படி இருக்கணும்ன்றத சொன்னார். ஒரு ஆச்சாரியர் சாஸ்திரங்கள்லாம் வாக்கியவராக இருக்கணும், வேதாத்தியன சம்பந்தனாக இருக்கணும், அது தவிர அனுஷ்டானம் உடையவராக இருக்கணும் என்பதெல்லாம் சொன்னார். அந்த ஆச்சாரியால் எப்படி நடந்துக்கணும்ன்றத இந்த சுந்தரகாண்டத்துல சொல்ற. ஆச்சாரிய கட்டாட்சம்ன்றது இருந்துருக்க ஒரு சாதாரண எவ்வளவோ சுத்தம் பண்ணாதான் அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் வரும். ஆச்சாரிய கட்டாட்சம் வர்றதுக்கு ஆறு காரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. நாம பிறக்கச்சேயே எம்பெருமான ஜாயமான தசையில எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழணுமா? விஷ்ணோ கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் பிறப்பிலேயே வரணும் ஒண்ணு. அது தவிர நாம எதிர்ச்சா சுகிருத்தம் பண்ணிருக்கணும். அது தவிர ஒரு மகா சாத்விகளிடத்துல நமக்கு ஒரு துவேஷம் இல்லாமல் இருந்துருக்கிறது, அவளிடத்துல முக்கியத்துவம் கொடுக்கறது, அவளோட பேசுறது, இப்படி ஆறு இருந்தாதான் ஆச்சாரிய கட்டாட்சம்ன்றது நமக்கு வரும். இந்த ஹனுமான் ஆகிற ஒரு ஆச்சாரியன் அவருடைய கட்டாட்சம் இந்த இடத்துல வந்திருக்கு என்று சொல்லணும். ஆச்சாரியாளுடைய காரியம் என்ன, எதுக்காக ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும் என்று பார்த்தோம்னால், இந்த ஆத்மாவை எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறது தான் ஆச்சாரியாளுடைய காரியம். சேர்த்து வைக்கிறது தான் பெருமாள் தபிக்கிறேன். இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கு, இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவே பெருமாள் தப்பிச்சுண்டு இருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு, அந்த தப்பிச்சுட்டு இருக்கிற எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமானோட சேர்க்கும்படியாக அவருக்கும் ஒரு முகோல்லாசத்தை ஏற்படுத்துறவர்கள் இந்த ஆச்சாரியால் தான். அதுக்காக தான் ஆச்சாரியாளுக்கு ஒரு விசேஷத்தை சொல்லப்படுகிறது. ஆச்சாரியாளுடைய ஒரு வைசிஷ்டியம் இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லை. ஆச்சாரியாளால தான் நமக்கு எல்லாமே நடக்குது. ஆச்சாரியால் இந்த ஜீவாத்மாவை எப்படி சேர்த்து வைக்கிறா என்பத சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில சாதிக்கிறார். தத்தா பிரஜா ஜனகவது தவ தேசிகேந்திரி
பத்யாபிநந்தியபவதாபரிணீயமானாஹ மத்யே சதாம் மஹித போக விசேஷ சித்யை மாங்கல்ய சூத்ரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். இந்த ஜீவாத்மாவை ஒரு அப்பா மாதிரி இருந்து சேர்த்து வைக்கிறாளாம். இந்த ஜீவாத்மா எல்லாரும் பொண்ணு பெண்கள் தான். ஸ்திரீ பிராயம் இதரஞ்சகத்துன்னு சொல்ற எம்பெருமான் ஒத்தர் தான் புருஷன், மீதி எல்லாரும் பெண்ணுக்கு சமானம் தான் ஸ்திரீ பிராயம் என்று சொல்ற. அப்போ ஒரு பெண்ணு ஆத்துல இருந்தாள்னாக்கா, அதுவும் கன்னியா பெண்ணு இருந்தாக்கா, அப்பாக்கும் அம்மாக்கும் இருக்கிற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. இந்த பொண்ணுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு காத்தாலையும் சாயங்காலமும் ராத்திரியும் எப்ப பார்த்தாலும் இதே விசாரத்துலதான் அப்பாவும் அம்மாவும் இருந்திருப்பா. சரி, ஏன் இப்படி டிலே பண்ற, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதானே என்ன கேட்டோம்னாக்கா, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய ஒரு மாதிரியான விருப்பம் இருந்துருக்கும். பொண்ணு அழகா இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கலாம், பண்ணிக்கணும்னு. அம்மா பொறுத்த வரைக்கும் நல்ல பணக்கார இடத்துல கொடுக்கணும்னு அம்மா நினைச்சுக்கலாம், அப்பா நினைக்கலாம், ஜாதிக்குள்ளும் ஆச்சாரத்தோட இருக்கிற ஒரு குடும்பத்துல கொடுக்கணும்னு நினைச்சுக்கலாம். இப்படி எல்லாம் ஒண்ணு சேர்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதையே காலம் கடத்தும்படியாக இருந்துருக்கும். அதனால நாழி ஆகலாம். ஆனா எல்லாருமே ஒண்ணு நினைப்பா, இந்த பொண்ணை அந்த கணவன் நன்னா வச்சுக்கணும் என்பதுதான். இந்த பொண்ணு நமக்கு கிடைச்சது நமக்கு பரம பாக்யம் என்று நினைக்கும்படியான ஒரு கணவன் வேணும்னு இவ மூணு பேருமே நினைப்பா. ஒரு மாப்பிள்ளை வரணும்னு அம்மா அப்பா நினைப்பா, பொண்ணு இந்த மாதிரி இருக்கணும்னு பெண்ணு நினைப்பா. அந்த எம்பெருமான் இடத்துல ஆச்சாரியாள் இந்த ஜீவாத்மாவை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மாதிரி சமர்ப்பிக்கிறாளாம். இந்த பொண்ணுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை நீர் கொடுத்திருக்கிறாரே, உமக்கு நான் எப்படி தன்யவாதம் சொல்றதுன்னு தெரியலன்னு பெருமாள் சொல்ற மாதிரி இருந்து அப்படி ஆச்சரியால் கொடுக்கிறார். மத்தே சதாம் மகித போக விசேஷ சித்தை மங்கள்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். இப்படி சரணாகதி பண்ணவாளுக்கு மத்தே சதாம் மகித போக விசேஷ சித்தை மங்கள்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். இவ கல்யாணம் பண்ணாக்க கல்யாணம் ஆன பெண்கள்லாம் மாங்கல்ய சூத்திரத்தை திருமங்கல்யத்தை தரிச்சுட்டு இருக்கா. அந்த திருமங்கல்யத்தை தரிக்கிறது என்னன்னாக்கா, தர்ம காரியம் பண்றதுக்கு நமக்கு ஒரு குவாலிபிகேஷன் வந்திருக்கு என்பதற்காக தான். சரணாகதி பண்ணவாளும் ஒரு திருமங்கல்யத்தை தரிச்சுட்டு இருக்காளா. நித்தியசூரிகளுடைய குழாங்களோட சேர்ந்து நமக்கும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பாக்கியம் இருக்குன்றது பறைசாற்றுவதாக இருந்திருக்கா அந்த சரணாகதி பண்ணிருக்கிறதுன்றது. இப்படி ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறது இருக்க, அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது, அதுதான் ஆச்சாரியாளுடைய காரியம். அந்த காரியத்தை இப்போ அனுமார் பண்றேராம். பிராட்டியையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறது, ஆகையாலதான் இந்த சுந்தரகாண்டத்துக்கு ஏற்றம் என்று சொல்லுகிறார். ராவணனை கூறும் பொழுது பொல்லாவரக்கன் என்று சொல்லுகின்றார். ராவணன் எத்தனையோ ராட்சசாலி இருக்க, எல்லா ராட்சசாலையும் சொல்றாளா? இது யாரையும் அவ்வளவு கோச்சுண்டு யாரையுமே சொல்றதில்ல. கிரண்யகசிப்பு கிரண்யாட்சன் இப்படி எல்லாம் எத்தனையோ பேர் எவ்வளவோ தம்சம் பண்ணிருக்கான், எத்தனையோ பாகவதால பண்ணிருக்கான், மகர்ஷிகள்லாம் நலியும்படியாக பண்ணிருக்கான். அப்படி இருந்தாலும் கூட பொல்லாவரக்கன்னு சொல்றது ராவணன் தான். ஏன்னா பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்ச ஒரு பெரிய மகாபாபம் பண்ணவனா போயிட்டு அப்படின்னால அந்த பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறவர் ஹனுமான் என்று சொல். இந்த விஷயத்தை தான் இந்த சுந்தரகாண்டத்துல மொத்தம் முழுக்க முழுக்க சொல்ல போறோம். சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தினால இந்த சுந்தரகாண்டத்துல நடக்கிற விஷயம் மொத்தத்தையும் சொல்லி சொல்ற.
ஒரு உருவகப்படுத்தி சொல்ற. இந்த சங்கல்ப சூரியோதயம் முழுக்கமே பாத்திரங்கள் எல்லாமே குணங்களை கொண்டு பாத்திரங்கள். இப்ப இங்க நடக்கிறது அந்த குணங்களால நடக்கிறது, என்ன நடக்கிறதுன்றத சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி சாதிக்கிறார். அத்யத்வே ஹனுமத்தமேன குருணா ப்ரக்யாபிதார்த்தஹ புமானே லங்காருத்த விதேஹ ராஜ தனயான்யேன லாலப்யதே. பத்து தலையை உடுத்தானவன் ராவணன். அந்த பத்து தலையோடு கூட இருந்து நிற்கிறது அந்த ராவணனுடைய சரீரம். நம்மளுடைய பத்து இந்திரியங்கள் ஞானேந்திரியமைந்து கர்மேந்திரியமைந்துன்னு சொல்லக்கூடிய பத்து இந்திரியங்கள், அந்த பத்து இந்திரியங்களோ ராட்சசத்தினுடைய ராவணனுடைய பத்து தலையாட்டமா. அந்த பத்து இந்திரியங்களோட மனசு இருந்துருக்க ராவணனுடைய தேகம் மாதிரி இருந்துருக்கான். இந்த கர்வத்தோடு இருந்துருக்கிற பத்து தலையுடைய ராவணனை போன்றது நம்மளுடைய பத்து இந்திரியங்களோ அவனுடைய சரீரம் மாதிரி இருந்துருக்கிறது நம்மளுடைய தேகம். இது எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா பவசிந்துனா பரிகதே. அந்த ராவணன் இருக்கிறது லங்கையில், லங்கை சமுத்திரத்தாலே சூழப்பட்ட ஒரு இடம். இந்த சரீரம் இருந்துருக்கிறது சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தாலே சூழப்பட்டு நட்ட நடுவில் இருந்துருக்கான். தினந்தகாமாஸ்திதாஹ. இந்த லங்கையில இதுக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்க, இது லங்கையில சீத்தைய வச்சு சீத்தைய சிறையடைக்கப்பட்ட சீத்தை மாதிரி இந்த ஆத்மா இருந்துருக்கலாம். பத்து இந்திரியங்களோட கூட மனசோட கூட இருந்துருக்கிற இந்த சரீரத்துல ஆத்மா இருந்துருக்கு. அதோட மாத்திரமில்ல, அத்யத்வே ஹனுமத்தமேன குருணா பிரக்யாபிதார்த்தாபுமானு. அங்க எப்படி லங்கையில இருக்கச்சு சாட்சாத் ஹனுமானே பெரிய திருவடி எழுந்தருளி சீதா பிராட்டிக்கு ஒரு ஆஸ்வாச வார்த்தையை சொல்லி ஒரு விசுவாசத்தையும் ஏற்படுத்தி ஒரே ஒரு மாதத்துக்குள்ள வந்து இலங்கை பாழாளாக செய்து உன்னை அழைத்து கொண்டு செல்வார் ராமன் என்று பிரதிஜ்ஞ பண்ணாரோ, அதே மாதிரி இந்த சரீரத்துல உழல்கின்ற நமக்கு சிறையடைக்கப்பட்டிருந்திருக்கிற இந்த ஆத்மாவுக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணுகிறவர்கள் ஆச்சாரியர்கள். அத்யத்வே ஹனுமத்தமேன குருணா பிரக்யாபிதார்த்தஹாபுமானு லங்காருத்த விதேஹ ராஜ தனயான்யேன லாலப்யதே. லங்காருத்த விதேஹ ராஜ தனயான்யேன, லங்கையில் அடைக்கப்பட்ட விதேகராஜ தனைய சீதா பிராட்டியினுடைய அதே நியாயத்துல அவளுடைய நிலை எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய நம்ம ஜீவாத்மாவும் இப்படி இருந்துருக்கு என்பதை சுவாமி ரொம்ப அழகா சொல்ற சங்கல்ப சூரியோதயத்துல. இது முழுக்க முழுக்க அப்படியே லிட்டரலா எடுத்துக்கிறோம். நாம் சமுத்திரங்களால் சமுத்திரத்தால சூழப்பட்ட லங்கையில எவ்வளவோ பிரயாசம் எடுத்துட்டு ஹனுமான் அங்க எழுந்தழுற, அததான் சொல்றது இந்த சுந்தரகாண்டம். அங்க எழுந்தருளுன்ற மாத்திரம் இல்ல, அவருடைய சமயோஜிதமான புத்தியில ஒரு தூதுவனாக இருந்து எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத நடந்து காண்பிக்கிறது இருக்க, அது இந்த சுந்தரகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சுந்தரகாண்டத்திற்கு தனி ஏற்றம். சுந்தரகாண்டம் முதல் ஸ்லோகம். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனா ஏஷ பதமன் வேஷ்டும் சரணாசரிதே பத்தி. ததா அதற்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். ததா எதற்கு பிறகு, கிஷ்கிந்தா காண்டத்துல கடைசியில சொன்னாளே அதற்கு பிறகு என்ன சொன்னா கிஷ்கிந்தா காண்டத்துல கடைசியில, இத்தனை குரங்குகளும் சம்பாத்தியினால சீதா பிராட்டி அசோக வனத்துல இருக்கான்றத தெரிஞ்சின்ற பிறகு நூறு யோஜன விஸ்தீர்ணமுள்ள இந்த சமுத்திரத்தை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாத முழிச்சுண்டு இருந்த ஒரு நிலை,
நான் 10 யோஜன தாண்டவம், இன்னொன்னு 20 யோஜன தாண்டவம், நான் 50 யோஜன தாண்டவம், ஒரு 70 யோஜன தாண்டவம்னு சொல்றது, இன்னொன்னு கடைசியில சொல்றது நான் இங்கேருந்து தாண்டி 100 யோஜனை தாண்டி போயிடுவேன், நான் திரும்பி வர முடியாது, எனக்கு சக்தி இருக்காதுன்னு சொல்றது. சரி அங்கதன் போய் அனுப்பலாமான்னா அங்கதன் ராஜகுமாரனா போயிட்டான், இப்ப யாரையும் அனுப்ப முடியல, எல்லாம் அப்படியே பக்ன மனோரதாடா மொத்த பேரும் விழுந்துட்டான். அந்த சமயத்துல ஹனுமார ஸ்தோத்திரம் பண்ற ஜாம்பவன், இவரை விட்டுட்டு நாம யார் யாரையோ கேட்டு இருக்கமே, காரியத்தை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் இவர் ஒருத்தர் தான், இவரிடத்துலதான் எல்லாம் இருந்துருக்கு. ஆகையால இவரை போய் நம்ம விட்டுட்டு மீதி பேர் நாம கேட்கறதா? பலம் புத்திஷ்ட தேஜஷ்ட சத்வஞ்ச ஹரி புங்கவா விஹிஷ்டம் சர்வபூதேடு கிமாத்மானம் நசஜதே. ஹனுமாருக்கு தன்னுடைய பலம் அவருக்கே தெரியாதான், தான் சொன்னாது இன்னொருத்தர் பிறர் சொன்னாதான் அவருக்கு தெரியுமா. அந்த ஹனுமானுடைய பலத்தை நீ அன்னைக்கு ஒரு நாள்ல இங்கேருந்து சூரிய மண்டலத்துல இருக்கிற சூரியன் சூரியோதய காலத்துல பெரிய மாம்பழம் மாதிரி இருக்கு, ஒரு பழம் மாதிரி இருக்குன்னு நினைச்சிருந்து சூரியனையே சாப்பிடணும்ட்டு நீ போனவனாக்க உன்னுடைய பராக்கிரமம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? கருத்மானுக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமம் உமக்கு இருந்துருக்கு. திருவிக்ரமாவதாரத்துல பெருமாள் தன்னுடைய திருவடியால மூணு லோகத்தையும் அளந்த மாதிரி உம்மால மூணு லோகத்துக்கும் போக முடியுமே, அவ்வளவு பராக்கிரமம் உடையவராச்சு. பிரம்மாவனாலே பெறப்பட்ட வரத்தை உடையவராக நேர் இருந்துருக்கவர். அது மாத்திரமில்ல, நீர் தீர்க்காயுசு, உம்முக்கு எப்ப போகணும்னு சந்ததா நம்மளுடைய உம்முடைய இஷ்ட பிரகாரம் நீர் என்னைக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கே உமக்கு உமக்கு இந்த சரீரத்தை விட்டு போலாம், அத்தனை நாள் வரைக்கும் நீர் இப்படியே இருக்கலாம்னு எல்லாம் தேவதைகளாலே ஆசீர்வாதம் செய்யப்பட்டவர், நீ அவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்துட்டு வாய்மூண்டு இருக்கலாமா, நீர் தானே போய் இந்த காரியத்தை ராம காரியத்தை வந்து பூர்த்தி பண்ணி வைக்கவானாமா, அந்த சித்தி காரிய சித்தி உம்மாலதான ஏற்படும் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண. அந்த ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஹனுமாருக்கு உற்சாகம் ஏறுறது, நாம ராம காரியத்தை நம்மளால சித்திக்க போறது, நாம ராம காரியத்துக்கு ஒரு துரும்பா நாம இருக்க போறோம்னு நினைக்கச்செல்லாம் ஹனுமாருக்கு சந்தோஷம் ஏற்படுறதா, அந்த சந்தோஷத்தினால வளர ஆரம்பிச்சிடுறாராம். இவ்வாறாக அங்க ஜாம்பவான் முதலான வானர பிரமுகால் மொத்த பேரும் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண வளர்ந்திருக்கின்ற தேகத்தை உடையவனாக இருந்திருக்கிற ஹனுமான் ஒரு அர்த்தம். அவன் மொத்த பேரும் அங்க இருந்திருக்கிற விருத்தாளா இருந்திருக்கிற வானர பிரமுகால் மொத்த பேரும் ஹனுமாருக்கு தெய்விஜயி பவான்னு சொல்லி அவன் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான், மங்களம் சொல்லுதுங்கிறார். மங்களான்யர்த்தம் கரிஷ்யந்தி சமாஹிதா ரிஷீணாஞ்ச பிரசாதேன கபிவிருத்தமதேன குருணாஞ்ச பிரசாதேன சம்ப்ளவத்வம் மகார்ணவம். ஆச்சாரிய கட்டாட்சம் பார்க்கணும். ஹனுமார் இந்த சமுத்திரத்தை தாண்டணும்னாக்கா அதுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் போகணும். நாம இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசம் கேட்கிறோம்னாக்கா அதுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் போகணும். அடியே இன்னைக்கு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை விஜயாபனம் பண்றேன்னாக்கா அதுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்கணும். இப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தாதான் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய முடியும், அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். குருணாஞ்ச பிரசாதேன சம்பளவத்வம் மகார்ணவம். சரி இவ்வளவுலாம் சொல்றியே, என்னத்துக்கோசரம் இது சொல்ற அப்படின்னு, இத்தனை வானர பிரமுகால் வானரங்களுடைய பிராணனும் ஹனுமாரிடத்துல இருந்துருக்கான். சொர்க்கதானிச்ச சர்வேஷாம் ஜீவனானி வனௌகசாம். இந்த காட்டிலேயே வாழக்கூடியதாக இருந்திருக்கிற குரங்குகள் வானரங்களுடைய மொத்த ஜீவனமும் உயிர் நாடியாக ஹனுமான் எழுந்தருளியிருக்கார் என்று சொன்னார். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட தத்தகா, இதனால சந்தோஷம் அடைந்த ஹனுமார் தானும் கிளம்புற மகேந்திர பர்வதத்துக்கு, அந்த மகேந்திர பர்வதத்து மேல ஏறி நின்று சமுத்திர தரணம் பண்றதுக்காக கிளம்புற. ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷன, ராவண நீதாயா சீதாயா நேரவே சொல்ல முடியும் சொல்லாம இல்லையோ, ராவணனுடைய சத்ருகர்சனன் என்ன, சத்ரு இழைக்கும்படியாக பண்றவர், சத்ருவெல்லாம் இழைக்கும்படியாக பண்றதுன்றது நேர ராவணனையே
பயப்படும்படியாக பண்ணுகின்ற ஹனுமார் ராவணனுடைய இடத்தை இப்படி போனோம்னு நினைச்சார் என்று சொல்லலாம். மூலியம் அத சொல்லல. ராவணன் ஈதாயாக சீதாயாக சத்ரு கர்சனாக, யாருடைய சத்ரு? சீதை. சீதையினுடைய சத்ருவாக இருந்தன் இருக்க. எப்பேற்பட்டு சீதைக்கு போய் ஒரு சத்ரு வருவாளா? சீதை எப்பேற்பட்டி? அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞான நிகிரகம்னு பெரிய பிராட்டியே சொல்ற. அவளுக்கு நிகிரகம்ன்றது கிடையவே கிடையாது. அவள் டிக்ஷனரிலேயே இல்லாத ஒரு வார்த்தை. எப்பவுமே அனுகிரகமே பண்ணிட்டு இருக்கிறவள் அந்த சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு சத்ருன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சாக்கா அவ சத்ருன்னு சொல்லாத வேற யார சொல்லுவா? ராவணனீதாயாக ராவணன் பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சதுனாலதான் அந்த சீதைக்கு பிடிக்காதவனா ஆயிட்டான், சத்ருவா ஆயிட்டான். அதே சீதை தான் ராமனிடத்துல சொன்னவோ, நான் ஸ்மரயேத்வாம் நசிக்ஷயேன்னு சொன்னவோ, உமக்கு ஒன்னு ஞாபகப்படுத்தின, ராவண ராட்சச பூண்டே அழிச்சுறேன்னு சொன்னேரே, இது நியாயமானு கேட்டவள் சீதை. அதெல்லாம் புரிஞ்சுக்காத சீதையை தூக்கிட்டு போனா. சீதா யா சத்ரு கர்சனஹா, அந்த ராவணனுக்கு அப்படியே உடம்பு இழைச்சு போயிடுறதான். அந்த ஏன் இழைச்சு போறதுன்னா, இங்க ஹனுமார் வளர 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 அவனுடைய உடம்பு இழைச்சு இவங்க போய் ஹனுமார் நின்று நான் ராமதூதன் வந்திருக்கேன்னெல்லாம் சொல்ற வரைக்கும்லாம் காத்துக்கோனா, இவர் வளர வளரவே அங்க உடம்பு மெலிய ஆரம்பிச்சுட்டான். ஏகபத மண்வேட்டும் சரணாகரிதே பற்றி, அந்த ராவணனுடைய இடத்தை எப்படி போறதுன்றதுக்கு தீர்மானம் பண்ற, எந்த வழியில போறதுன்னு. ஹனுமாரால எப்படி வேணா போக முடியும்? ஹனுமாரால சமுத்திரத்திலேயே மொத்தத்தையும் நீந்தி கூட போக முடியும், ஆகாச மார்க்கத்துல போக முடியும். யுத்த காண்டத்துல பெருமாள் சொல்ற, சாகரம் சோஷயிஷ்யாமி பத்தாம் யாந்து பிளவங்கமாகான்னு சொல்ற, நான் ஒரே கஷணத்துல இந்த சமுத்திரத்தையே பக்த வச்சுடுறேன்னாலே நடந்து போகட்டும் இந்த குரங்குகள் எல்லாம்னு சொல்ற பெருமாள். அப்படி என்ன வேணா பண்ண முடியும் ஹனுமாரால. அப்ப எந்த வழியில போறதுன்றத செலக்ட் பண்றது ஹனுமாருடைய இஷ்டம். அப்ப ஹனுமார் தீர்மானம் பண்ணேறான், சாரணாச்சரித்தே பத்தி சாரணர், சுகசாரணர்கள்னு சொல்லக்கூடியவர்கள், ஸ்துதி பாடுகின்றவர்கள், அவர்கள் ஆகாச மார்க்கத்துல இருந்திருக்கிறவர்கள், அவர்களுடைய வழியில போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட. ஆகாச மார்க்கத்துல போறதுன்னு தீர்மானம் பண்ண, எதுக்காக ஆகாச மார்க்கத்துல போகணும்னு தீர்மானம் பண்ண தெரியுமா? அதுதான் சீக்கிரமா போய் சேரக்கூடியது. ரொம்ப ரிஸ்கானதுதான், ரிஸ்கா இருந்தாலும் சீக்கிரமா போய் சேரக்கூடியது ஆகாச மார்க்கம் தான். நாமளும் இப்ப பார்த்துட்டு இருக்கோம், பிளைட்ல போனா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறோம். 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர், 10000 கிலோமீட்டர் வேகத்துல கூட அந்த பிளைட் போகக்கூடியதாக இருந்துருக்கு. அதே மாதிரி எவ்வளவு வேகம் வேணாலும் போகலாம், டிராபிக் கன்ஜெஷன் இல்லாத போய் சேர்றது. அங்க கூட இப்ப டிராபிக் கன்ஜெஷன் வந்துடுறதுதான் ஆகாச மார்க்கத்துல கூட பிளைட்ல கூட. இது அந்த காலத்துல ஹனுமார் காலத்துல எந்த டிராபிக் கன்ஜெஷனும் இல்ல, நேர போய் சேரக்கூடியதாக இருந்து. அப்போ அவர் என்ன பண்றார், அப்படி ரெண்டு காலையும் அப்படி பிடிச்சுக்கிறாராம். மகேந்திர மலை ஏறிண்டு இந்த ரெண்டு காலையும் கையால பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு முன்ன ஒரு பயில்வான் சண்டை போடுறதுக்கு முன்ன பாக்குற மாதிரி இப்படி அப்படிமா உடம்பு இப்படி இப்படி ஆட்டுறாராம். அந்த பாதத்தால நன்ன மகேந்திரகிரிய போட்டு ஒரு அமுக்கு அமுக்குறாராம். இது அமுக்கிதான் மேல எகிரி குதிக்கணும், குதிச்சுட்டு அப்படியே நேர போய் அடுத்தது விழ வேண்டியது லங்கையில தான். அப்படி ஒரு பெரிய லாங் ஜம்ப் தான் ஆகாசத்துல பறந்து போற மாதிரி போறே இருக்கும். இது கருத்மா நாட்டம் போக போறேன். இப்படி போறதுக்கு முன்ன தன்னுடைய காரிய சித்திக்காக தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ற. சசூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஞ்சலிங் கிருத்வாச்சகாரகமனே மதிம் அஞ்சலிம் பிராங்முகம் குருண்ணே பவனாயாத்மயோனயே ததோஹி வவ்ருதே கந்தும் தட்சிணோ தட்சிணாம் திசம் சசூரியாய மகேந்திராய. முதல்ல சூரியனுக்கு ஒரு பிரணாமத்தை சொன்னார். சூரியனுக்கு முதல்ல பிரணாமம் ஹனுமார் பண்ணதுக்கு காரணம், சூரியன் சாட்சாத் ஆச்சாரியன் ஹனுமார். சூரியனிடத்திலிருந்தான் வியாக்கரணம் முழுக்க கத்துண்டோம். அவர் சொன்னார், நியூனம் வியாக்கரணம் கிருச்சனம்
வியாக்கரணம் ராமர் அன்னைக்கே சொன்னார், இவர் வியாக்கரணம் முழுக்க நல்லா படிச்சிருக்கணும், ஆகையாலதான் நகிஞ்சது அபசப்தித்தம், ஒரு வார்த்தை கூட தப்பு வார்த்தையே சொல்லாத, இவ்வளவு வார்த்தை பேசச்சே கூட ஒரு வார்த்தை கூட தப்பு வார்த்தையே பேசாத இருந்திருக்காருனாக்கா வியாக்கரணம் மட்டும் இவர் அத்தியனம் பண்ணிருக்கணும், வாசிச்சிருக்கணும்னு சொன்னார். இலக்கணத்தோடு தெரிஞ்சிருந்திருக்கணும்னு அது மொத்தம் தெரிஞ்சின்றவர் யாருன்னு சாட்சா சூரிய பகவான் இடத்துல தெரிஞ்சின்றவர். ஆகையால முதல்ல ஆச்சாரியனை போய் நினைச்சுக்கிறாரா, ஆச்சாரியனை நினைச்சிட்டு தியானம் பண்ணி சூரிய பகவானுக்கு பிரணாமத்தை சொல்றார். சசூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம் பூமே. மகேந்திரன் மேலிருந்து வரியா அர்த்தம் பார்த்தோம்னாக்கா மகேந்திரன்னாக்க இந்திரனை சொல்றது. இந்திரன்றவ தேவதைகளுக்கு எல்லாம் தலைவனாக இருந்திருக்கவன் அந்த இந்திரனுக்கு சொல்றது. இந்திரனுடைய அனுகிரகத்தினாலதான் இவருக்கு ஆயுசு, அவர் எப்ப ஓணுமோ அது வரைக்கும் இந்த லோகத்துல இந்த சரீரத்தோட அனுமான் சரீரத்தோட இருந்துக்கலாம்னு சொல்லி சொன்னது. ஆகையால இந்த சிரஞ்சீவி தோன்றது இந்திரனுடைய அனுகிரகத்தினால வந்தது. ஆகையால மகேந்திரனை சொல்றாருன்னா இது மகேந்திரன்னு சொல்றது சாட்சாத் எம்பெருமானையும் சொல்லலாம். இது பரமேஸ்வரியே என்கிற அர்த்தத்தை கொண்டு எல்லா பரமேஸ்வரியமும் இருக்கிறது யாரு, சாட்சாத்தா இருக்கக்கூடியது அது சாட்சாத் எம்பெருமானுக்கு தான். எல்லா விபூதிக்கும் நாயக்கனாக இருந்திருக்கும் பெருமாள் தான். அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்றேன். பவனாய தங்க அப்பா தனக்கு உற்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கிற அப்பாவையும் ஸ்வயம்பூவே பிரம்மாவையும் நமஸ்காரம் பண்ணிட்டு மீதி பூதங்கள்லாம் இருந்திருக்கு, அந்த பூதங்களுக்கு எல்லாம் ஒரு அஞ்சலியை சமர்ப்பிச்சுட்டு சரி கிளம்பணும்னு சொன்னாரா. தத்தோ ஹிபவருதே கந்தும் தட்சிணோ தட்சிணாம் திசம் தட்சிண, இதெல்லாம் தான் வால்மீகியினுடைய தட்சிணா தட்சிணாம் திசம் சொல்லழகு. தட்சிணம்னா சாமர்த்தியம் உடையவர், நடக்கும் சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்க தெந்திக்க நோக்கி போறதுன்னு கிளம்ப ஆரம்பிச்சுட்டேரான். அந்த தெந்திக்க போத்து கிளம்பச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. இப்படி இப்படி பண்ற அந்த மலையை போட்டு ஒரு காலை ஒரு அழுத்தி வச்ச உடனே மலை மொத்தம் அப்படியே ஆடி போயிட்டான். ஆடி போன உடனே அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் அந்த செடி கொடியில இருக்கிற புஷ்பங்கள் மொத்தம் அனுமார் மேல விழதான் பார்த்தா அப்படியே புஷ்ப விருட்டி பண்ணி புஷ்பியாகம் பண்ணி பெருமாளை சேவிக்கிறமே அந்த மாதிரி புஷ்ப விருட்டினால அப்படியே ஒரு ஒரு மங்களத்தை சொல்ற மாதிரி இருந்துருக்கான். அந்த மலையில எத்தனையோ தாத்துக்கள்லாம் இருக்கு, அந்த தாத்துக்கள் பல பல விதத்துல வர்ணங்கள்ல இருந்துருக்கான். அந்த பல பல வர்ணங்கள்ல இருந்துருக்கிற தாத்துக்கள் மொத்தம் இவர் அமுக்குற அமுக்குல கொண்ட உடனே அப்படியே மேல கடம்பரதான் மேல கிளம்பி ஹனுமார் மேல மொத்தம் அப்படியே விழடுதான். அப்படியே ஹனுமார் இப்ப பார்த்தோம்னாக்க பல வர்ணங்கள்ல அப்படியே பிரகாசிக்கிறாராம் ஹனுமார். அங்க இருந்துருக்கிற பாம்பு பட்சி மிருகங்கள் எல்லாம் பயந்து போயிடுச்சு. இது என்னது, இது பெரிய பூகம்பம் வந்துட்டா மலையே ஆடுறதே, இது மலை எங்கேயான கிளம்ப போறதா என்னாச்சுன்னு தெரியலையேன்னு அதது வலையில இருந்தது குகையில இருந்தது எல்லாம் வெளியில வந்து அப்படியே திராசம் பயந்து நடு நடுங்கிட்டு நிக்கிறதுக்கு அந்த ஜலம் மேல வந்துருப்பான். அங்கிருந்து இவர் ஒரு அமுக்கு அமுக்கினதுனால இது பார்த்தோம்னா எல்லாம் ஒரு சப்தங்களை சொல்றதான். இங்கு அங்க கற்றால் கிண்ணறால் கந்தர்வாள் எல்லாரும் அங்க இருந்துருக்கா, அவளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருப்பான் என்னாச்சுன்னு தெரியலேன்னு. அவளுடைய ரூட்ல மேல ஏறி வந்து நிக்கிறான். மேல வந்து பார்த்தா ஹனுமார் அவ்வளவு பெரியவரா வளர்ந்து போயிட்டே இருந்துருக்கான் ஹனுமார். இத பாக்குற மகர்ஷிகள்லாம் ஓடி வந்துட்டாளாம், மகர்ஷிகள்லாம் எல்லாரும் இங்க பாக்குறாளாம். எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆச்சரியம், ஹரணே பூரகே ஹரணோ புரகே யூர பரிஹாரியதராஹா ஸ்திரியாம் விஸ்மிதாஹா சஸ்மிதாஹா தஸ்து ஆகாஷே ரமணை. அவளுக்கு ஒரு பக்கத்துல ஒரு ஆச்சரியம், இன்னொரு பக்கத்துல ஒரு சிரிப்பம். ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம்ன்றது இருக்கு, நல்ல காரியம் நடந்தாலும் ஆச்சரியம் வரும், விபரீதம் நடந்தாலும் ஆச்சரியமா இருக்கும். ஆனா அது புன் சிரிப்புன்றது நல்லது இருந்தாதான் அந்த சிரிப்புன்றது வருமா. ஒரு பக்கத்துல ஆச்சரியம் ஒரு பக்கத்துல சிரிப்போட கூட எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காளா. தர்ஷயந்தோ மகாவித்யாம் வித்யாதர மகர்ஷய சகிதாஸ்துராகாசே வீட்சாஞ்சக்ருஷ்ச பர்வதம் சுஸ்ருவுஷ்ச ததா சப்தம் ரிஷீணாம் பாவிதாத்மனாம் சரணானாம் ஸ்திதானாம் ஸ்திதானாம் விபலேம்பரே.
இந்த மகர்ஷிகளுடைய வார்த்தைகள்லாம் தெரியறதா கேக்கிறதா காதல கேக்கிறதா, ஓ இது வேற ஒண்ணும் விஷயம் இது இல்ல. இப்போ ஹனுமார் களம்பரே எதுக்காக, ராமருக்காக. திதீர்ஷதி மகாவேக சமுத்திரம் வருணாலயம் ஹனுமான் மாருதாத்மஜா ராமார்த்தம் வானரார்த்தம் ச சிகீர்ஷன் கர்ம துஷ்கரம். வேற ஒருவராலையும் செய்து முடிக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு காரியத்தை ராமார்த்தம் வானரார்த்தம் ராமனுக்காகவும் இத்தனை வானரங்களுக்காகவும் அனுமார் செய்ய ஆரம்பிக்கின்ற. ஆகையால இதுதான் இங்க விசேஷம். நம்மளால முடிஞ்சது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, நாம எல்லா அனுமானுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுவோம், அனுமானுக்கு ஜெய விஜய் பவான்னு சொல்லி அனுப்புவோம் என்று சொன்னாராம். அப்போ ஹனுமார் சங்கல்பம் பண்ணிட்டேரா, நான் இங்கேருந்து நான் கிளம்புறேன். ஹனுமார் கிளம்புறது எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு ராம பாணம் மாதிரி இருந்திருக்கான். எப்படி பார்க்கணும், நிகுச்ச கர்ணோ ஹனுமான் உற்பத்திஷ்யன் மகாபலா வானரன் வானர சிரேஷ்ட இதம் வஜனம் அப்ரவீத். அங்க மேல இருந்து நீங்க கீழே இருந்திருக்கிற வானரர்களை பார்த்து ஹனுமான் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறான். யதா ராகவ நிர்முக்தா சரஹ சோதன விக்ரமஹா கச்சேதி தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நஹி த்ரக்ஷ்யாமி யதி தாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதி வா த்ரிதிவே சீதாம் ந த்ரக்ஷ்யாமி கதஸ்ரமா பத்மா ராட்சத ராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம் சர்வதா க்ருத கார்யோஹம் ஏஷ்யாமி ஸஹ சீதயா. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, ராமபாணம் மாதிரி நான் கிளம்ப போறேன் இங்கேருந்து. ராமபாணம் எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா போக போறேன். ராமபாணம் எவ்வளவு சீக்கிரமாக இலக்கை அடையுமோ அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரமாக நான் போய் லங்கையில போய் சேர போறேன். நான் ராமபாணம் காரியத்தை சாதிக்காத திரும்பாது, நானும் காரியத்தை சாதிக்காத நான் திரும்ப மாட்டேன். நான் போய் லங்கையில பார்த்தேன், லங்கையில பார்த்தேன்னாக்க லங்கையில ஒரு கால் சீட்டை இல்லாத போயிட்டாள்னாக்க எந்த வேகத்துல நான் லங்கைக்கு போறனோ அதே வேகத்துல நான் அவன் சீட்டையை எங்கேயான தேவலோகத்துல வச்சிருந்தாலும் அந்த தேவலோகத்துக்கு போவேன். அந்த தேவலோகத்திலையும் சீட்டை இல்லைன்னு சொன்னவனா என் வாளாலேயே ராவணன் நான் வந்து ஒரு சுருட்டு சுருட்டிட்டு வந்து ராவனுக்கு எதிரே கொண்டு வந்து நான் நிற்பேன். அது மாத்திரமில்ல, அப்படியே சமுத்திரத்துல முதந்து இருக்கிற லங்கைய பேசும் வந்து ராவணனுக்கு எதிர நான் நிற்பேன். காரிய சித்தி இல்ல, ராமபாணம் திரும்பி வந்துடும். அதே மாதிரி நானும் திரும்பி வந்துடுவேன். ராமபாணம் காரிய சித்தி இல்லாத வராது, நானும் காரிய சித்தி ஆகிதான் நான் திரும்பி வருவேன்னு ஒரு பிரதிஜை பண்றேன். ஆனயிஷ்யாமி அலங்காம் சமுத்பாட்டிய ராவணம் இப்படி சொல்லிட்டு கிளம்புறேனா, கிளம்பினா ஒரு பெருசா கிளம்புற கருத்வான் கிளம்புற மாதிரி இருந்தது, அதி வேகமா கிளம்புற. இது கிளம்பச்சே அந்த மலையில இருந்திருக்கிற மரங்கள்லாம் பேந்துண்டு அந்த மரங்களும் இவருடைய வேகத்துல கூடவே வரதான், கூடவே வந்துட்டு அது எவ்வளவு தூரம் போறது, இவர் போற வேகம் அதுகளால போக முடியுமான்னா அது கொஞ்ச தூரம் அந்த காத்துல அட்டண்ட் வர மாதிரி வந்து வரிசைய ஒவ்வொரு இடமா சமுத்திரத்துல விழறான். அந்த சமுத்திரத்துல விழறத கவி சொல்றார், போஜ கவி. எப்படி இருக்கு தெரியுமா அந்த விழறதுன்றது, என்ன அவளுடைய அனுபவம். இது எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கலாம், இத்த நமக்கு சமயம் குறைவா இருக்கிறதுனால எவ்வளவு சுருக்கணுமோ அவ்வளவு சுருக்கணும்ன்றத பாக்குறோம். கிருத்வா மாருதி நங்கனோத்தித மகேந்திரோணீருஷித்தோ கிருத்தே பாவின
சூத்திரநியாச நிகாத சங்கு நிவக பாந்திம் பயோதௌதௌ. ஒரு பெரிய காம்பவுண்ட் கட்டுறோம், ஒரு சேது பந்தனம் பண்ணணும்னாக்க, ஒரு காம்பவுண்ட் வால் கட்டணும்னாக்க, முதல்ல என்ன பண்ணுவா? ஒரு செங்கல் இங்க ஒரு செங்கல் அங்க ஒரு செங்கல் வச்சுட்டு ஒரு பெரிய நூலை கட்டுவா. இந்த கோடியில இருந்து அந்த நூல் கட்டி நேர போறதாங்கிறதுக்கோசரம் அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் கட்டுவா. இது எப்படி இருக்கு தெரியுமா? அணுவா போற வேகத்துல வரிசை வரிசை எல்லா மரமும் ஒரே இடத்துல விழல. ஒண்ணு மின்ன விழுது, அடுத்தது விழுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் விழுது. இந்த மாதிரி வரிசை வரிசையா விழுதான். விழுறதோட மாத்திரம் இல்ல, பாதி தெரியறது பாதி தெரியாத இருக்கு, உள்ளுக்குள்ள மறைஞ்சிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காது. இது பார்த்த உடனே பின்னாடி ராமர் வந்து சேது பந்தனம் பண்ண போறே, அந்த சேது பந்தனம் பண்றதுக்கு இது ஒரு காரியம் தானே, நலனுக்கு சௌகரியமா இருக்கட்டும்ன்றதுக்காக இன்னைக்கு நூல் பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு அந்த கவி அழகா அனுபவிக்கிறார். இப்படி வேகமா போயிட்டே இருக்கார், போயிட்டே இருக்கிறத பாக்குறார் சமுத்திரராஜன். ராமகாரியத்துக்காக இவர் போயிட்டு இருக்கார் ஹனுமான். இவருக்கு நம்மளான சகாயம் ஏதான பண்ணணும். நாம இன்னைக்கு இருக்கிற இருப்பே இக்ஷாப வம்சத்தாளுடைய ஒரு காரியத்தினாலதான். அன்னைக்கு சகரபுத்திராள்லாம் இந்த சமுத்திரத்தை இவ்வளவு பெருசா நோண்டலன்னாக்கா இது சமுத்திரமா இருக்க போறதா? நான் இருக்கவே போறது இல்ல. ஆகையால அவளுடைய இக்ஷாக்கு வம்சத்துல பிறந்த ராமருக்கு ஒரு சிரமம் வந்திருக்குன்னாக்கா, அந்த ராமகாரியத்துக்காக ஒருத்தர் போறாள்னாக்கா அதுல நம்மள்தும் ஒரு பங்கு இருக்கட்டும்னு சொல்லி சமுத்திரராஜன் என்ன பண்ணார், அங்க மைனாக்க பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் இருந்தது, அந்த பர்வத்தத்தை கூட்டு நீ சமுத்திரத்துள்ள இருக்காதப்பா, நீ மேல ஏறிக்கோ, உன்னிடத்துல கொஞ்ச நாய் இழைப்பாரி ஹனுமான் போகட்டும்னு சொல்லி சொல்றான். அப்போ போன அந்த மைனாக்க பர்வத்தத்துக்கு போறதுக்கு அதை எழுந்து மேல நிக்கிறது. நின்றாக்க இவர் ஏதோ ஒரு தடங்கள் வருதுன்னு சொல்லிட்டு மாறால ஒரு இடிச்சுண்டு அதையும் தள்ளிட்டு போறான். அப்போ மைனாக்க பர்வத்துல ஒரு புருஷ ரூபம் எல்லாமே அதிஷ்டானமா இருந்திருக்கிற ஒரு தேவதை இருந்திருக்கு. அந்த தேவதையாகி ஹனுமாரை பார்த்து சொல்ற, அப்பா ஒரு காலத்துல இந்திரன் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்தது, ரெக்கை இருந்ததுனால மலையெல்லாம் அங்கங்க கிளம்பி கிளம்பி இஷ்டத்துக்கு போயிருந்தான். இஷ்டத்துக்கு போயிருந்தா இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போனா அந்த கீழே இருக்கிற பிராணிகள் மொத்தம் செத்து போயிடும். அந்த மாதிரி போயிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரே இடமா இருக்கட்டும்ட்டு மலைகளுடைய ரெக்க மொத்தத்தையும் தன்னுடைய வஜ்ராயுதத்தால வெட்டி போட்டான். அப்ப நாம் வந்து பயந்தண்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு, உன்னுடைய தகப்பார் எனக்கு சர்க்காரம் பண்ணார், சமுத்திரத்துல போய் தபில்னு விழுற மாதிரி பண்ணார், நான் சமுத்திரத்துல வந்து விழுந்துட்டேன்னு. அதையால உங்க அப்பா எனக்கு சகாயம் பண்ணதுனால அவருக்கு நான் உபகாரம் பண்றதுக்காகவும் சமுத்திரராஜன் ராமகாரியத்துக்காக ஒன்னு அனுப்பிச்சதுனால அதுல ராமகாரியத்துல தனக்கும் பங்கு இருக்கணும்னு சொன்னதுனால நீ விசிரமிக்கணும், நீ கொஞ்சம் இழைப்பாரி போ என்பதாக அதுக்காக தான் நான் சொன்னனே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆகையால இது பண்ணு அப்படின்னா ஒன்னு கொஞ்ச நாள் விசிரமிச்சுட்டு போனேன்னா சந்தோஷம் இருக்கும்னு அதுக்கு ஒரு பெரிய அஞ்சலி நமஸ்காரம் பண்ணார். வாஸ்தவம் நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நானே, ஆனா நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் நான். வழியில இங்கேருந்து கிளம்பு மகேந்திர பர்வத்திலேருந்து கிளம்பி லங்கையில இறங்குற வரைக்கும் நான் வந்து இறங்குறது இல்லைன்னு சொல்லி எந்த இடத்துலயும் தங்கறது இல்லைன்னு நான் சங்கல்பத்தோட நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். ஆகையால நான் இங்க தங்கெல்லாம் முடியாது. நீர் சொன்னது வாஸ்தவம், நீர் சொன்னேரே கிருதேஜ பிரதிகர்த்தவியம் ஏக தர்ம சனாதனகா அப்படின்னு. நமக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணாள்னாக்க அவளுக்கு நாம உபகாரம் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக நான் உனக்கு நான் பண்றேன்னு சொன்னேன். அது ரொம்ப சந்தோஷமான வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ராமகாரியத்துல நான் போறப்படுனால பிரீதோஸ்மிகிருதம் ஆதித்யம் மன்யுரேஷா பண்ணியதான் தயவு செஞ்சு என்னிடத்துல கோச்சிக்காதையும். உம்முடைய ஆதித்யத்தினால நான் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், எனக்கு வழி விட்டுடும், நான் போயிட்டு வரேன்னு ஒரு பெருசா ஒரு கை கூப்பிடுறான். இந்த கை கூப்பிட்டு அவர் போயிட்டே இருக்கேன். அந்த போறத பார்த்தமானாக்க சாகரே மாருதா விட்டா நௌரி வாசித்ததா கபி எங்கன் தேசம் சமுத்திரத்தாமச மகா கபி சததாங்க வேகே என்ன துரோகன்மாத இவ லட்சியதே. இவர் போன என்னை எவ்வளவு வேகம் போறாரோ அந்த வேகத்துல போனாக்க சமுத்திரம் பொங்கி எழுதான். அது என்ன ஒரு பெரிய ஒரு கப்பல் போச்சுனாக்க அந்த இடத்துல ஒரு சுழல் வருமே அந்த மாதிரி சுழல் வருதான். அது பார்த்தோம்னா அந்த ராமர் போரே அந்த சூரியன் வெளிச்சத்தோட தான், ஹனுமார் போரே வெளிச்சத்தோட தான் போயிட்டு இருக்கேன்.
வெளிச்சத்தோட போனாக்கா சூரிய ரஷ்மி இவர் மேல படுறது, கீழே நிழல் விழடுவோம், நிழல் பெரிய நிழலா இருந்திருக்கான். சாயாபா நரசிம்மஸ்ய ஜபே சாருதரோ பவதே தசயோஜன விஸ்தீர்ணம் த்ரிம்சத் யோஜனமாயதா. பத்து யோஜன அகலம், 30 யோஜன நீளம். அனுமாரே அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த அனுமார் அவ்வளவு பெருசா இருக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் அவருடைய சாய நிழல் அது அவ்வளவு பெருசா இருந்திருக்கான், அவ்வளவு பெருசா இருந்திருக்கு. அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. அது இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும்ன்றது. நம்ம நினைச்சு பார்த்தோம்னா கூட தெரியாது. வால்மீகி அப்படியே நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். எந்த டிவியில எதில போட்டு காமிச்சாலும் அந்த வால்மீகியினுடைய வார்த்தைக்கு சமானமா ஆகவே ஆகாது. அப்படி ஹனுமான் போயிட்டே இருந்துட்டு இருக்காராம். திடீர்னு போனாக்க அவருடைய வேகத்தை பின்னாடியில இருந்து ஒத்த பிடிச்சு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். வேகம் தடப்படுறது. இது என்ன ஆயிப்போச்சு தெரியலையே, என்ன ஆயிப்போச்சு தெரியலையே அப்படின்னு ஒரு சிரமம் ஏற்படுறது. அதுக்கு முன்ன இவர் இப்படி போச்சே பார்த்தோம்னா தேவதைகள்லாம் பாக்குறானா, தேவதைகள்லாம் பார்த்து இந்த ஹனுமானுடைய பலம் எவ்வளவுன்றது பரீட்சை பண்ணி பார்ப்போம். இந்த சமுத்திரராஜன் மைனாக பர்வத்திட்ட சொல்லி கொஞ்சம் விசிரமிச்சுட்டு போனாக்கா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போறே, இவரால இந்த சமுத்திரம் மொத்தத்தையும் தாண்ட முடியுமா, அதுவும் ஆகாச மார்க்கத்துல போறதுன்னு தீர்மானம் பண்ணி போறதுனால இவரால தாண்ட முடியுமா என்கிறது. இதுக்கு ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நாகமாதாவா இருந்திருக்கிற சுரசைய கூட்டு சொல்றாராம், நீ போய் உங்களுக்கு ஒரு பரீட்சை போய் பாரு அப்படின்னா. இவ சுரச என்ன பண்ணா, வாய பெருசா திறந்துட்டு போயிருக்கான். ஹனுமார் போற வழியில நின்றுட்டான். நின்றுட்டு ஹனுமார், நீ இனிமே போக முடியாது, என் வாயுள்ள போயிட்டுதான். இல்ல இல்ல, நான் ராம காரியமா நான் போறேன்னே, நான் ராமனை நான் சீதையை பார்த்துட்டு சீதையை பார்த்துட்டேன்ற விஷயத்த ராமரிடத்துல சொன்ன பிற்பாடு நான் உன் வாயுள்ள நான் போறேன். அசவா மைதிலியும் திருஷ்டா ராமன் சாக்லிஷ்ட காரிணம் ஆகமிஷ்யாமி தேவக்ரம் சத்தியம் பிரதிசிருணோமி தே. கைசிக புராணத்துல நம்பாடுவான்னு சொல்ற மாதிரி சொல்ற, நான் ஒரு ராமகாரியமா போறேன், இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்து உன் வாயுள்ள நுழைஞ்சிட்டு தானே போனோம், உன் வாயுள்ள நானே வந்து விழறேன், நீ விசாரப்படாத என்று சொல்ற. இல்ல இல்ல, இதெல்லாம் முடியாது, இப்ப நீ பண்ணதான் பண்ணணும். சரி என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு, என் வாய திறக்கிற, என் வாயுள்ள நுழைஞ்சு போ அப்படின்னு. வாயுள்ள நுழையணும், நான் இங்க வர வஸ்து எல்லாத்தையுமே என் வாயுள்ளதான் நுழைச்சிடுவேன். இப்ப எல்லாரும் நினைச்சு வாயை திறந்தா வாயுள்ள நுழைஞ்சா வாயை கப்புன்னு மூடிட்டா அவளுக்கு ஆகாரம் ஆயிடும். சரி வாயை தர, நான் நுழையிறேன். அவ பெருசா இவர் இவ்வளவு பெரியவரா இருந்துட்டு இருக்கு, அகையால பெருசா வாயை திறக்கிறாளோ. 10 யோஜனை வாயை திறந்தாள்னா இவர் 20 யோஜனை ஏழாயிரம் 20 போனோம்னா 100 யோஜனையா பெருசா பெருசா வாயை திறந்துடுறா. அவ்வளோ பெருசா வாயை திறந்தாள்னா வாயை திறந்ததுக்கு தகுந்த மாதிரி காது பெருசா போறது, கண்ணு பெருசா போறது, மூக்கு பெருசா போறது, எல்லா அவயவங்களும் பெருசு பெருசா போயிடுறதுதான். இப்படி எல்லா அவயவங்களும் பெருசு பெருசா போன உடனே இவளும் பெருசா ஆயிடுவார். பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறேன், திருவிக்ரம அவதாரத்துல எடுத்து தேவலீச ஸ்துதியில சுவாமி தேசிகன் சாய்கிறார். எப்படி பெருமாள் திருவிக்ரம அவதாரம் ஆகச்சு, எப்படி இருந்திருக்குன்னு இங்கேருந்து காந்த அந்த இதற்கு ஆகாசத்துல நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் பார்த்தமான பெருமாள் கீழே எழுந்துள்ள இருக்கேன், மேல விதானமாக இருந்திருந்தான். பெருமாள் அங்கேருந்து கிளம்பினாரா, பெருசா கிளம்பினாரா. முக்தாவிதான விததிஹி தவ பூர்வமாசீது, இப்படி பெரிதா கிளம்பினோடனே திருவிக்ரம அவதாரம் ஆன உடனே அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் எம்பெருமானுடைய திருமார்பல ஆறாவடி ஆரமாக ஆச்சான். அதுக்கப்புறம் இன்னும் பெரியவரா போயிட்டாரா. அந்த இன்னும் பெரியவரா போன உடனே நட்சத்திர கூட்டங்கள்லாம் இடுப்புல சாத்தின் இருக்கிற உடையானம் ஆயிட்டு ரசனா கலா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாராகணம். இந்த தாராகணம் எல்லாம் கடைசியில பெருமாளுடைய திருவடியில சாத்திக்கிற ஒரு சலங்கையா ஆயிடுதான் என்பதா சொல்றேன். அந்த மாதிரி ஹனுமான் இவ பெருசு பெருசா வாய திறக்க திறக்க 100 யோஜனை விஸ்தீர்ணம் போனா, அவ இன்னும் 110 யோஜனை இன்னும் பெருசா ஆகப்பட்டு வாய பெருசா திறக்கிறார். தம்மா துண்டா ஆக்கிட்டு உள்ள போயிட்டு வெளில வந்துட்டேன், அம்மா நமக்காரா நம்ம வாயுள்ள போயிட்டு நான் வெளில வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். இதை கேட்ட உடனே அவளும் அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறாளா நாகமாதாவா இருந்திருக்கிற.
ஏற்கனவே சொன்னோம், இவருடைய நிழல் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு, நிழல் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குன்னு பார்த்த உடனே இவருடைய வேகம் திடீர்னு குறையறது பாக்குறது, பிரதிபந்தமாக பார்த்த உடனே ஒரு என்னமோ ஆச்சரியம் அப்படி திரும்பி பாக்குறாளாம். ஒரு ராட்சசி இவருடைய நிழலை பிடிச்சி இழுக்கிறாளாம், நிழலை பிடிச்சி இழுத்தாலே இவர் இழுந்து போயிடறா. அவ்வளவு பட்ட அவ்வளவு பெரிய சக்தி உடையவளாம். அந்த ராட்சசி சொல்றா, எனக்கு எத்தனையோ நாளா நான் பட்னியா இருந்துருக்கேன், அவளுக்கு சிம்மிகேன்னு பேரு, எத்தனையோ நாளா பட்னியா இருந்துருக்கேன், இன்னைக்கு எனக்கு பெரிய ஆகாரம் கிடைச்சிடுத்துப்பா, இத்தனை நாள் பட்னிக்கும் ஒரு பெரிய விசேஷம். வரணி வரப்பிரதே தேவப்பெருமான சொல்ற கூறத்தாழ்வா, அந்த உண்மை சேவிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா, பாரண பண்ற மாதிரி இருக்கு. பாரணன்றது பட்னி கடந்து பாரண பண்றது. இந்த பெருமாள் பாணிபாதபதேக்ஷண சப்தை அம்புஜன் வரதத்வம். அப்பா தேவப்பெருமாளே நேரு எப்படி இருந்துருக்கு, உம்முடைய திருக்கண்கள் உம்முடைய திருவடி வாணி திருக்கை எல்லாமே தாமரப்பூ, தாமரப்பூ மாதிரி திருவடி, தாமரப்பூ மாதிரி திருக்கைகள், தாமரப்பூ போன்ற திருக்கண்கள், தாமரப்பூ போன்ற திருமுக மண்டலம், அந்த திருமுகம் இது மொத்தம் உங்களுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கச்சேன் என் கண்ணு தாமறதுன்ற வாரணி எதி வரப்பிரதே. எத்தனை நாள் பட்னி கடந்து ஏகாதசி சிரவண துவாதசி ரெண்டு நாள் உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறமா இருந்து காரியம் பண்ணி பண்ற மாதிரி இருந்துருக்க, அந்த மாதிரி அப்ப பசியா உட்காரத்தே எப்படி இருக்குமோ அப்படி விழுங்கி விடுற மாதிரி என்னுடைய கண்ணு பாக்குறதுன்னு சொல்ற. அவளுக்கு எல்லாம் அந்த அனுபவம், நமக்கு எல்லாம் என்ன வரப்போறது. அந்த அப்ப பாக்குற இவளுக்கு அந்த எத்தனையோ நாள பட்னி இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய ஆதாரம் வந்துருத்தேன்னு அந்த ராட்சசி நினைச்சிருந்தாலும், வா அந்தமாரே என்னை தாண்டி போக முடியாதுப்பா. அவர் சமர்த்த என்ன யாரை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ண அவ்வாயுள்ள பூந்த பூந்து அவளுடைய மர்மங்கள்லாம் பேதனம் பண்ண எல்லாத்தையும் அடிச்சு அவளை அவளை சமாளப்பட்டு வெள்ள வந்துட்டார். அவளும் விழுந்துட்டாள். விழுந்த உடனே சுரத்தாச்சு சிம்மிக்க தாண்டியாச்சு, நேர போய் லங்கையில போய் காலை வச்சுட்டேறான். லங்கையில அப்போ ராவணன் நீ தாயாக சத்ருகர்சனே பத்திஹி சாரணவர்கள் போன பசியில போறதுன்னு தீர்மானம் பண்ணார் நேரம்லயோ ஆகாச மார்க்கத்துல வந்து அங்க வந்து இறங்கி நேரம் எஸ்யத்வே அங்க பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாராம், எஸ்யத்வேதா நிஜத்வாரி வானேரேந்திர யதாதவா திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தாட்சம் சகர்மசு நசீததி. எல்லா மகான்கள்லாம் ஹனுமாரை பார்த்து கொண்டாடுறாளாம். எவனிடத்துல ஒரு துணிவு இருந்துருக்கோ, எவனிடத்துல ஒரு ஸ்தைரியம் இருந்துருக்கோ, எவனிடத்துல ஒரு புத்தி இருந்துருக்கோ, எவனிடத்துல ஒரு சமயோசிதமாக நடந்து கொள்றதுன்ற சாமர்த்தியம் இருந்துருக்கோ அவனுக்கு எப்பவுமே துக்கமே வராது. உன்னிடத்துல எல்லாம் இருக்கிறபடினால உன்னுடைய சமயோசித புத்தினாலையும் பராக்கிரமத்தினாலையும் பலத்தினாலையும் நீ இந்த இடத்த வந்து சேர்ந்துட்ட, உனக்கு காரிய சித்தி சித்தம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு எல்லாரும் வாழ்த்தினார்களாம். இவ்வாறாக ஹனுமார் லங்காவதரணம் லங்கையை தாண்டின விஷயத்த நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இது ஒரு சர்க்கத்துல சொன்ன விஷயம். இன்றைய உபன்யாசத்துல இது லங்காவதரணம்ன்ற தலைப்போட இருக்கட்டும். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷா கோபிரமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.